இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாத ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. நிறைய பேர் அப்லோட் பண்ண போனாங்க அப்படின்னா அங்கே அப்லோட் ஆக மாட்டேங்குமா, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சுற்றி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இப்போ வரைக்குமே இல்லை. எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, எஸ்டர்டே லைவ் வந்து போட்டிருந்தோம், லைவ் வந்து நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் போகலை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. லைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம லைவ் எஸ்டர்டே போட்டது, ஒரு சில லேக் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூசி ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணி வீடியோக்கள் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்து அதில் அப்லோட் பண்ணுறாங்க. யூசி ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்த வரைக்கும் அது ஒரு சைனா ஆப், ஓகேங்களா? ஸோ சைனா ஆப்னால அதில் நம்மளுக்கு சேஃப் இல்லை. ஸோ அதனால் நிறைய பேர் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க, முற்றிலும் தவிர்த்துருங்க. அதுக்காக ஆல்டர்னேட்டிவாக இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுற மூலிமா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். ஒரு சில செட்டிங்ஸை நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப்பில் போயிட்டு எப்படி யூடியூப்பில் போகிறீங்களோ அதே மாதிரி க்ரோம்குள்ளே இருக்கோங்க. அதுலேயும் மொபைல் செட்டிங்ஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதில் அப்லோட் பண்ணி பாருங்கள் அப்லோட் ஆகுது அப்படின்ட்டு. அப்படி அப்லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டெஸ்க்டாப் மூட் ஆன் பண்ணி அதில் எங்களோட அப்லோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். அதனால் யாருமே யூசி ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தோட ஒரு விஷயத்துக்கும் ஆல்டர்னேட்டிவாக ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கும், அதை ட்ரை பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது தவிர்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எப்படி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. இது சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடும், சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும் தான் நான் வந்து நினைக்கிறேன். நிறைய பேர் இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தெரியாமல் வந்திருக்காங்க, எனக்கும் அதை பற்றி அந்தளவு தெரியல. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்லோட் பண்ணுறதுலையும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுலையும். ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், நோட்டிஃபிகேஷன் போகல. இன்றைக்கி நான் போட்ட வீடியோக்கும் அதுக்கு பற்றி நோட்டிஃபிகேஷன் போகல, வியூஸ் கம்மியாக தான் வந்திருந்தது. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறவங்க க்ரோமை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதெல்லாம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோ அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுறதுனா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ வந்துப்போம். பை கைஸ், ஸ்டே டியூன்.